அதான் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஸோ இந்த செக்மெண்ட் பியூட்டி கார்னர். இந்த பியூட்டி கார்னரில் வரப்போகிற எபிசோட்ஸில் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் மது, ஃபேஷன் டிசைனர் கம் ஸ்டைலிஸ்ட். ஸோ இந்த எபிசோட் குவிக் அண்ட் ஈஸி ஹேர் ஸ்டைல்ஸ். இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் வீடியோவுக்கு நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு என்னோடய மாடலிங் இருக்காங்க. திஸ் இஸ் நிஷா, ஷீ இஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ நம்ம வித்தவுட் டிலே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஹேர் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் செய்ய வேண்டிய விஷயம், ஹேர் ட்ரையாக இருக்கணும், வெட்டாக இருக்கும் போது ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணாதீங்க. ஸோ அது உங்களோட தலைமுடிக்கும் நல்லதில்லை, தலைவலி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஹேர் ட்ரையாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹேர் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணுற, ரெகுலராக யூஸ் பண்ணுற சீரம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகாக தெரியறதுக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல், ஃப்ரண்ட் பார்ட்டிஷன் எடுத்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் லுக் 2 மினிட்ஸில் முடிக்கிற மாதிரி பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைலுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டிஷன் தேவையில்லை. ஸோ ஃப்ரண்ட்டில் கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட் ஹேர் மட்டும் கேதர் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் ஸ்டைல் கைண்ட் ஆஃப் போனி டெயில்னு சொல்லலாம். ஸோ போனி டெயில் எப்பவும் சாதாரணமாக ஹேர் கேதர் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டை பண்ணுறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு சின்ன லுக் கொடுக்கலாம் அப்படின்றது தான். ஸோ ஃப்ரண்ட் ஹேர் கேதர் பண்ணி பேக் சைடில் ஓரளவுக்கு தான் நான் ஹேர் எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல் ஹேர் நான் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி டை பண்ணல, ஜஸ்ட் ஃப்ரண்ட்லேருந்து கேதர் பண்ணியிருக்க ஹேர் மட்டும் டை பண்ணணும். மேக் ஷுர் த டை இஸ் டைட், இல்லைனா ஹேர் ஸ்டைல் ஈஸியாக ரிமூவ் ஆகும், லாங் லாஸ்டிங்காக இருக்காது. ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சதும் ஃப்ரண்டில் இருக்க ஹேர் லைட்டாக புல் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வால்யூம் கொடுக்கும் ஹேர் ஸ்டைலுக்கு. ஸோ ரொம்ப ஃப்ளாட்டாக ஃப்ரண்ட்டில் எடுத்த மாதிரி இல்லாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், பேலன்ஸ் இருக்க ஹேர் ரெண்டு பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. ஸோ ஈக்குவலாக எடுக்கணும்னு இல்லை, பட் ரெண்டு சைடும் கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நவ் இதை ட்விஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சைட் ஒரு பார்ட்டிஷன் ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க பூனி டெயிலுக்கு கீழே கொண்டு வரணும். ஸோ அண்ட் கொண்டு வந்துட்டு, ஸோ இந்த இடத்துல ஹேப்பன்ஸ் யூஸ் பண்ணி ஹேர் செக்யூர் பண்ணிக்கோங்க. ஹேர் ஸ்ப்ரே கூட யூஸ் பண்ணலாம், இட்ஸ் யோர் விஷ். அகெயின் திஸ் சைட் சேம் ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேம் ஸ்டெப் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு, ட்விஸ்ட் பண்ணுறது ரொம்ப டைட்டாக இருக்கணும்னு இல்லை, நார்மலாக இருந்தாலும் ஓகே, இல்லை டைட்டாக இருந்தாலும் ஓகே, எல்லாமே உங்களுக்கு எப்படின்றத பொறுத்து தான் லுக் கொடுக்க போகிறது. இங்கே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ ஆல்ரெடி ட்விஸ்ட் பண்ணியிருக்க இடத்துலருந்து கொண்டு வரணும். ஸோ இன்சர்ட் பண்ணுற மாதிரி. அண்ட் அகெயின் இந்த இடத்துலையும் ஹேர் ஸ்ப்ரே வேணும்னா ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பின்ஸ் யூஸ் பண்ணி ஹேர் செக்யூர் பண்ணிக்கலாம். ஹேப்பின்ஸ் யூஸ் பண்ணும்போது ஹேப்பின்ஸ் இருக்கிறது தெரியாத மாதிரி செக்யூர் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இப்போ மோர் லாங் லாஸ்டிங் லுக், மேலே இருக்க இந்த ட்விஸ்ட் பண்ண ஹேரை யூபன்ஸ் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஆல்ரெடி போட்டிருக்க ரப்பர் பேண்ட் ஓர் ஹேர்பேண்ட்ஸ் ஏதாவது தெரியுது அப்படின்னா இது தெரியாமல் இருக்கிறதுக்கு. யப், ஸோ பேலன்ஸ் இருக்க ஹேர் கோம் பண்ணிக்கோங்க. ஈவன் இஃப் பாசிபிள் இந்த ஹேர் பேலன்ஸ் ஹேர் கூட நீங்கள் லூஸ் கர்ல்ஸ் ட்ரை பண்ணலாம், ஆர் வேவி பீச் வேவ்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. நான் இன்றைக்கி அப்படியே தான் விட போகிறேன். தட்ஸ் இட். இதுக்கு மேலே கேர்ள்ஸ் பண்ணணுன்னா யூ கேன் டூ இட். ஹேர் ஸ்ப்ரே, ஷைன் ஸ்ப்ரே ஏதாவது ஆட் பண்ணணுன்னா இட்ஸ் ஆல் அப் டு யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் இட்ஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் சேம் அ கைண்ட் ஆஃப் போனி டெயில், பட் கொஞ்சம் எத்னிக் வேர் ட்ரெஸ்க்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஹேர் ஸ்டைல். ஸோ ஃபார் திஸ் ஃப்ரண்ட் பார்ட்டிஷன் வேணும். ஸோ நீங்கள் சைட் எடுத்தாலும் ஓகே, ஆர் ஸ்ட்ரைட் எடுத்தாலும் ஓகே. ஸோ எனி திங் இஸ் ஃபைன், இட்ஸ் அப் டு யூ. ஸோ நான் சைட் எடுக்கிறேன்.
சைட் பார்ட்டிஷன் உங்களுக்கு எங்கே முடியணும்னா, அவங்களோட உச்சி தலையிலேருந்து அவங்களோட காது வரைக்கும் வந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரண்ட்லேருந்து சைட் ஸ்வைப் பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது ஸோ அது ஒரு நீட் லுக் உங்களுக்கு கிடைக்கும். சேம் வே ஆப்போசிட் சைட்லேயும் இயர்ஸ் வரைக்கும் பார்ட்டிஷன் வந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ பார்ட்டிஷன் எடுத்ததுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப், பேலன்ஸ் இருக்க எல்லா ஹேரையும் கேதர் பண்ணிக்கோங்க, கைண்ட் ஆஃப் பொனி டெயில். ஸோ உங்களோட போனியோட ஹைட் எங்கே வேணாலும் இருக்கலாம், இட்ஸ் அப் டு யூ. கீழே போட்டாலும் தட் இஸ் ஃபைன். ஸோ எத்னிக் வேர் லுக்கு ஹை போனி போடுறத விட லோ போனி ஆர் மிட் போனி வில் கோ குட். ஸோ கேதர் யோர் ஹேர், ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட போனி ஷுட் பி டைட், ரொம்ப லூஸாக இருந்தால் கீழே இறங்கிட்டே போயிடும். ஸோ மேக் ஷுர் டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டிஷன் எப்படி செட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ சைட் பார்ட்டிஷன்லேயும் இன்னும் ரெண்டு பார்ட்டிஷனாக எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் ட்விஸ்டிங் இட் அகெயின், கேதர் சம் ஹேர், ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே மூணு பார்ட்டிஷன் எடுத்து ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். கேதர் ஆல் அகெயின் ட்விஸ்ட். ஸோ இங்கே செக்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணியிருக்க ஹேரை புல் பண்ணி விட்டிங்கன்னா வால்யூம்டு ஹேர், வால்யூம் லுக் கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது. ஸோ ஃப்ரம் ரூட்லேருந்து பிகினிங்லேருந்தே அப்படியே லைட்டாக புல் பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் இங்கே செக்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே கொண்டு வந்து, ஸோ உங்கள் போனியோட பாட்டமில் செக்யூர் பண்ணிங்கன்னா ஆடா தெரியாது, அண்ட் உங்களோட ஹேர் ஹேர் ரப்பர் பேண்டும் மறைஞ்சிடும். எஸ் தி சேம் வே நெக்ஸ்ட் சைட், ஐ மீன் த அதர் சைட். ஸ்டார்டிங் ஃப்ரம் த மிடல் ஹேர் எடுத்துக்கோங்க, ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சைட் பார்ட்டிஷன் எடுத்தால் ஒரு சைட் ஜாஸ்தியாக இருக்கும் ஹேர், இன்னொரு சைட் கம்மியாக இருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ ஹேர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்ட்டிஷன் எடுத்து தனித்தனியாக ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒன்ஸ் டன் வித் ட்விஸ்டிங், ஸ்டார்ட் புல்லிங் இட். நீங்கள் எந்த அளவுக்கு புல் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு இழுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஹேர் நல்லா வால்யூம் லுக்காக தெரியும். ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ ட்விஸ்ட் பண்ணி எப்படி ஆப்போசிட் சைடில் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி போனி டெயிலுக்கு கீழே கொண்டு வந்து செக்யூர் பண்ண போகிறோம். பட் திஸ் சைட், ஒரு சைட் வந்து நீங்கள் சைட் பார்ட்டிஷன் எடுத்திங்கன்னா இன்னொரு சைட் ஹேர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஜாஸ்தியாக இருக்கும் போது இன்னொரு ஒரு ட்விஸ்ட் பண்ணி, ஸோ அகெயின் அந்த நீங்கள் போட்டிருக்க இந்த ரப்பர் பேண்ட் மறையிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக மறுபடியும் இன்னும் ஒரு தடவை சுற்றி எடுத்துகிட்டு கீழே வாங்க. ஸோ போனி டெயில் கீழே எப்படி செக்யூர் பண்ணிங்களோ அதே மாதிரி ஹேர் பின் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஒன் மோர் டிப், இங்கே ஹேர் பின்ஸ் யூஸ் பண்ணி பின் பண்ணதுக்கப்புறம் பின் பண்ணியிருக்க அந்த ஹேர் அப்படியே விட்டிங்கன்னா இந்த ஹேருக்கும் அந்த ஹேருக்கும் நடுவில் ஒரு கேப் தெரியும். ஸோ அது நல்லா இருக்காது. அதனால அந்த ஹேரையும் கொண்டு வந்து உங்கள் போனியில் நீங்கள் பின் பண்ணணும். லைக் மொத்த ஹேர்லேயும் சேர்த்து பின் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது ஆடாக தெரியாது. ஆல்வேஸ் யூஸ் ஸ்மால் சைஸ் பின்ஸ், இஃப் யூ நீட் ஆல்சோ யூஸ் யூ பின்ஸ். ஸோ இந்த ரெண்டு தாண்டி பெரிய சைஸ் ஹேர் பின்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் பின்ஸ் மட்டும்தான் வெளியே தெரியும், ஹேர் அழகாக தெரியாது. ஸோ ஃபைனல் டச், ஏதாவது ஹேர் ஆக்சசரிஸ் இருந்தால் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஜஸ்ட் ஷைன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஹேர் ஸ்டைலை கம்ப்ளீட் பண்ணிடலாம். திஸ் வுட் ப்ராபப்ளி டேக் 5 மினிட்ஸ், அதுக்கு மேலே இருக்காது.
So yes, we are done with it. So third hairstyle and final hairstyle. In the hairstyle, ரொம்ப சிம்பிள், just twisting மட்டும்தான் இந்த ஹேர்ஸ்டைலில் இருக்குது. ஸோ ரொம்ப குவிக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ வில் ஸ்டார்ட் இட். இந்த ஹேர்ஸ்டைல் பார்ட்டிஷன் கிடையாது, பட் ஃப்ரண்ட்டில் இருந்து தான் ஸோ ஹேர்ஸ்டைல் ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரண்ட் ஹேர் நல்லா கோம் பண்ணிக்கோங்க, டேங்கிள்ஸ் எதுவும் இல்லாமல், சிக்க எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ starting off with middle partition. So middle hair na eduthirken, idha lighta front la irundhe twist pannitvaanga. So twist panni back side la happens use panni secure pannikom. Same way front side full la nama panna porom. ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஃப்ரண்ட் சைட் மட்டுமே சேர்த்து ஒரு 5 or 6 பார்ட்டிஷன்ஸ் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை பெருசு பெருசாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் புல் பண்ணுங்கள், ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறத. அகெயின் செக்யூர் அட் தி பேக். நெக்ஸ்ட் பார்ட்டிஷன் ட்விஸ்ட் இட், ஃபுல் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஒரு பார்ட்டிஷனுக்கு இடையில் இருக்கிற இந்த ஸ்கேல்ப் தெரியாமல் இருக்கணுன்றதுக்கு ஃபுல் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையும் ஸ்கேல்ப் தெரிஞ்சால் மைட் பி லுக் ஆட், நல்லா இருக்கிறது. ஸோ ஒரு சைட் மட்டுமே நான் கிட்டத்தட்ட 5 பார்ட்டிஷன்ஸ் எடுத்திருக்கேன். இட்ஸ் ஆல் அப் டு யூ, எத்தனை பார்ட்டிஷன் வேணாலும் எடுக்கலாம். ரொம்ப திக்காக ஹேர் எடுக்காதீங்க, பின்னாடி செக்யூர் பண்ணும்போது நிற்காமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பெரிய சைஸ் பின் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பின்னாடியிலேருந்து பார்க்கும்போது லுக் அழகாக இருக்காது. ஸோ ஒரு சைட் ஓவர், நெக்ஸ்ட் சைட் பண்ணலாம். பார்ட்டிஷன் எடுத்து ட்விஸ்ட் பண்ணுங்கள், ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் புல் பண்ணி விடுங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டிங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், வால்யூம் தெரியாது, ஸ்கேல்ப் தெரியும். ஸோ ஸ்கேல்ப் தெரியும் போது அது நல்லா இருக்காது, அழகாக இருக்காது. நெக்ஸ்ட் பார்ட்டிஷன் புல் பண்ணிவிடுங்க. And secure it with pins. Again partition. Twist it and secure it. One last partition. ஸோ ஃபைனலாக பேக் சைட் செக் பண்ணிக்கோங்க, எந்த இடத்துலையும் ட்விஸ்ட் பண்ணது செக்யூர் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா லூஸ் ஆகி ஸோ ரிமூவ் ஆகிடும், எதுவும் அப்படியே ஸ்டே ஆகாது. அண்ட் ஃபைனலாக ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி செட் பண்ணாலும் தட் இஸ் ஓகே, ஃபைன். நான் இன்றைக்கி எந்த ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலை. ஸோ எஸ், லாஸ்ட் ஒன் டைம் எல்லா ஹேரும் இந்த மாதிரி புல் பண்ணுங்கள். And finally, just comb it. Yes, that's it. So, front la mattum dhaan indha hairstyle ku work irukku. Back side la ipdiyum vidalam or curls panniyum vidalam or gather panni indha edathila edhavadhu hair accessories kuda use pannalam. So, it's all about neenga eppadi costume use pandringa, endha costume ku indha hairstyle panna poringendratha poruthu dhaan. ஸோ இப்படியே விடலாம் அப்படின்றது தான் என்னோடய ஐடியா. இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராண்ட்ஸில் வந்து குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் கிடைக்குது, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் ஆர் பீட்ஸ் இதெல்லாம் கிடைக்குது, அதெல்லாம் கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் காஸ்ட்யூம் வெஸ்டர்ன் லுக்கில் இருக்குது அப்படின்னா இதை ஹை போனியாகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்கள் காஸ்ட்யூமை பொறுத்து தான் உங்களோட ஹேர் ஸ்டைல்ஸ்
ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. திஸ் இஸ் ஸோ 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 சிம்பிள். எல்லா ஹேர் ஸ்டைல்ஸும் மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான் எடுத்திருக்கும், அதுக்கு மேலே தேவைப்படாது. நான் யூஸ் பண்ணியிருக்க ஆக்சசரிஸும் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ். இதை தாண்டி இங்கே வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த எபிசோடில் 3 quick easy ஹேர் ஸ்டைல்ஸ் பார்த்தோம். கண்டிப்பாக அது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ ட்ரை இட். ஏதாவது சஜஷன்ஸ் ஆர் ஏதாவது என்கொயரிஸ் ஆர் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் ஆன் த கமெண்ட் செக்ஷன். இதே மாதிரி இன்னொரு பியூட்டி கார்னர் எபிசோடில் நான் வேறு ஒரு ஸ்டைலிங் டிப்ஸ் ஆர் ஏதாவது பியூட்டி டிப்ஸோடு நான் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோலேருந்து வி ஆர் லீவிங். சி யூ சூன். பை பை.